அடுத்து வர்ஷன். வர்ஷன் என்ன பழமொழி சொன்ன? ஓகே, இப்படினா என்ன அர்த்தம்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்ப. ஸ்கூல்ல டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்களா, அடியாத மாடு படியாது. நீ என்ன நினைப்பீங்க? அடிக்காத பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க அப்படிதானே நினைப்பீங்க? அடியாத மாடு படியாதுன்னா அப்படின்னா உங்களை நல்லா அடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது, சரியா? உங்களை அடிக்கணும்ட்டு அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாட்டுக்கு வந்து லாடம் தட்டுவாங்க, கேள்விப்பட்டிருப்பியா? லாடம் அடிக்கிறத பார்த்துருக்கியா? லாடம்னா என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு தெரியாது. லாடம் அப்படின்னா மாட்டோட கால் பாதம் இருக்கு தெரியுமா, அந்த உள்ளங்களை நல்லா செதுக்கி விட்டுட்டு அடிப்பாங்க. அந்த மாட்டோட காலை வந்து நல்லா கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு உளிய வச்சு தட்டுற மாதிரி தட்டுவாங்க. பார்த்துருக்கியா நீ? நல்லா கீழே மாட்டை படுக்க போட்டுட்டு அதனுடைய பாதத்தில் என்ன பண்ணுவாங்க, இது செதுக்கி விட்டால் தான் அந்த மாடு நல்லா நடக்கும். இப்போ சொன்னோம்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னு சொல்லிட்டு, அந்த சுவடு பதியணும் அப்படின்னா அந்த மாட்டில் இந்த தேவையில்லாத பகுதி கால் பாதத்தில் இருக்கும். அதான் உள்ளங்கால், நம்ம உள்ளங்கால்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாட்டுக்கும் அந்த உள் சைடில் இருக்கிறத ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, நல்லா செதுக்கி எடுப்பாங்க. அதுக்கு தான் அடியாத மாடு படியாது. அவங்க அந்த மாட்டை வந்து எந்த அளவுக்கு கூறுபடுத்துகிறாங்களோ அந்த மாடு தான் நல்லா என்ன பண்ணும், நல்லா நடக்கும், சரியா? நல்லா நடந்து நம்மளுக்கு விவசாயத்துக்கு பயன்படும். அதுக்கு தான் அடியாத மாடு படியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் யாரு? லாவண்யா. லாவண்யா என்ன பழமொழி சொன்ன? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்றாங்க. நீ என்ன நினைப்பீங்க, ஆத்துல போட்டா அளந்து போடணும்? என்னதை கொண்டு நீ ஆத்துல போட்டாலும் அதை என்ன செய்யணும், அளந்து அளந்து போடணுமா அப்படின்னு யோசிப்பீங்க அப்படிதானே? ஆனா அந்த அர்த்தம் கிடையாது. இதுக்கு கரெக்டான அர்த்தம் யாருக்கா தெரியுமா? சொல்லு பாக்கலாம். அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். நீ ஒரு பாடத்தை இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பாடத்தை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டேன்னா ரெண்டு டைம் படிச்சா போதும், உன்னோட மைண்ட்ல என்ன ஆயிரும் இருக்கும். ஆனா புரியாம படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேன், மனப்பாடம் ஆகுமா? நீ எத்தனை டைம் படிச்சாலும் அது மெமரியில இருக்கவே புரியாம என்ன பண்ணுவேன், வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ணுவேன். ஆனா அதுல என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிறத நீ என்ன பண்ணிருக்க மாட்டேன், புரிஞ்சிருக்க மாட்டேன், சரியா? அந்த கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ படிச்சனா எப்படி இருக்குமா, நல்ல மனப்பாடம் ஆயிரும், சரியா? எப்படி ஆயிரும், நல்ல மனப்பாடம் ஆயிரும். நீ அதை அதுக்கடுத்து ஒரு டைம் படித்தாலும் போதும், அது உன்னோட மெமரியில் இருக்கும். ஆனால் புரியாமல் படிச்சிருந்தனா எத்தனை டைம் படித்தாலும் அது புதுசாக படிக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஏறவே செய்யாது, சரியா? அப்போ சொல்லாமா, அதாவது அது பழமொழி என்ன, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, புரியுதா? அதுக்குள்ள அர்த்தம் எங்க, அகத்துல போட்டாலும், அதாவது நம்ம என்ன செயலை ஒரு செயலை கத்துக்கிட்டோம் அப்படின்னா கத்துக்கக்கூடிய செயலை தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு அதை பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு எப்போதுமே மறக்காது, புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு புரியாம நீ எத்தனை டைம் அதை படித்தாலும் என்ன பண்ணாது, ஞாபகமே இருக்காது. இப்போ அதுக்கான சரியான பழமொழி தெரிஞ்சிருச்சா? அடுத்து என்ன பழமொழி ஜோதி? இது யாருக்குன்னே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அப்படிதானே, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாடமா சொல்வல்லா, இப்போ நீ ஜெயிச்சுட்ட அடுத்தால எனக்கு ஒரு காலம் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? இப்போ நீ ஏதோ ஒன்று பண்ணி என்ன ஜெயிச்சுட்ட, ஆனால் அடுத்தால நான் ஜெயிக்கிறேன் பாரு, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவ, சொல்லுவீங்களா? ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் அது கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது யானை கிடையாது, அது என்னது, ஆணை. யானைன்னு சொல்லக்கூடாது, ஆணை அப்படின்னு சொல்லணும். ஆணை அப்படின்னா அதுலேயும் ரெண்டு அர்த்தம் இருக்கு, ரெண்டு வார்த்தை இருக்கு. ஆ நெய், ஓகேவா? ஆ அப்படின்னா என்ன தெரியுமா, பசுன்னு அர்த்தம். ஆ அப்படின்னா பசு, அது ஓரெழுத்து ஒரு மொழி சொல், அது நீ பெரிய கிளாஸ் வரும்போது படிப்பீங்க, சரியா? ஓகே, அடுத்து ஆ அப்படின்னா பசு. நெய் சொன்னோம்ல, அது நெய் கிடையாது, நெய். அப்ப பசுவோட நெய், சரி? அடுத்து பூனை சொன்னீங்களா, அதுவும் பூனை கிடையாது, பூவோட பூ நெய். அப்ப பூவுக்கு எங்கட நெய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிப்பல, பூவுக்கு நெய் இருக்கா,
அதுக்கு யாரு நெய்யை கொண்டு வச்சா? யோசிப்பியா யோசிக்க மாட்டியா? யோசிப்பேன். அது நெய்யினா என்னதுன்னா வேற ஒன்றும் கிடையாது, தேன். சரியா? அதாவது நீ சின்ன வயசுல நல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் நெய்யில செஞ்ச ஸ்வீட் எல்லாம் நிறைய எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவேன். நெய்யில செஞ்ச ஸ்வீட் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். நல்லா நெய் சொட்ட சொட்ட இருக்கும் போது அந்த ஸ்வீட் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, சின்ன வயசுல நல்லா சாப்பிட்ருவீங்க. இதனோட விளைவுகள் உனக்கு இப்போ தெரியுமா? கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன்னா என்ன, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், பல் வலிக்க ஆரம்பிச்சிடும், அப்படிதானே? இதோட அப்போ என்ன பண்ணுவேன், டாக்டர்கிட்ட போவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, சில மருந்தை தேன் கலந்து சொல்லுவாங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ ஆணைக்கு ஒரு காலம் வரும்போது பூனைக்கும் ஒரு காலம் வருதா? சின்ன வயசில் நீ தேன் நல்லா நெய்யை ஊற்றி ஊற்றி சாப்பிட்டேன்னா பின்னால் என்ன பண்ணுவேன், பூவோட தேனை தேடி தேடி அலையணும். புரிஞ்சுதா? ம், ஓகே. அப்போ இதனுடைய பழமொழி என்ன, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்தால். ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். நான் சாப்பிட்றதுக்கு முந்தனும் யாரு கூட சண்டை போடணும்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் அது கிடையாது. சாப்பிடும் போது நீ எந்த கையை யூஸ் பண்ணுவ? உன்னுடைய ரைட் ஹேண்டில் தான் எடுத்து எடுத்து சாப்பிட. அப்போ அந்த ஹேண்டு தான் என்ன ஆகும், முன்னால் வரும். உன்னோட லெஃப்ட் ஹேண்டு பின்னால் போகும், அப்படி தானே? அப்போ முன்னால் வந்து எப்படி முன்னால் சாப்பிட்றதுக்கு வேகமாக உன்னோட கையை கொண்டுக்கிட்டு போறியோ அதே மாதிரி போரில் அம்பு தொடுப்பாங்க பார்த்துருக்கியா? ஆமாம், அந்த அம்பு தொடுக்கும் போது அம்பு என்ன பண்ணுவா, உன்னோட வலது கையை வச்சு பின்னால் இழுப்பியா? வலது கையை வச்சு பின்னால் இழுத்து எந்த அளவுக்கு உன்னோட வலது கையை பின்னால் இழுத்துட்டு போறியோ அந்த அளவுக்கு வேகமாக முன்னோக்கி வரும். சரியா? நீ லேசாக அப்படி உன்னோட வலது கை லேஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு விட்டேன்னா பக்கத்தில் விழும். அதுக்கு பதிலாக அதில் ஒரு அம்பை வச்சு நல்லா எந்த அளவுக்கு வலது கையால் பின்னோக்கி இழுக்கிறியோ அந்த வேகத்துக்கு என்ன பண்ணும், அந்த அம்பு முன்னோக்கி போய் எதிரிய தாக்கும். சரியா? அப்போ வலது கை எந்த அளவுக்கு சாப்பிடும் போது என்ன பண்ணுற, முன்னால் கொண்டு வர, அதே மாதிரி போர் தொடுக்கும் போதும் உன்னோட வலது கையை என்ன பண்ணணும், பின்ன நோக்கி இழுக்கணும். எந்த அளவுக்கு நீ பின்னால் உன்னோட வலது கையை கொண்டு போறியோ அந்த அளவுக்கு வேகத்தில் என்ன பண்ணும், எதிரியே தாக்கும். சரி, அடுத்த மொழி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? நீ புரிஞ்சுக்கிட்ட பழமொழி ஒன்று, அதனுடைய உள்ள அர்த்தங்கள் வேற. ஓரளவு இப்போ வந்து நம்ம இன்றைக்கி எத்தனை பழமொழி படிச்சிருக்கோம், ஒரு 8 பழமொழி தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே? 8 பழமொழியும் சரியான அளவுக்கு அதனுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், என்னதானே? சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் பழமொழியை மாற்றுவியா? மாற்ற மாட்டேன். புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். எல்லாருக்கும் கிளாப் பண்ணிக்கோ, எல்லாம் நல்லா சொன்னாங்க.